கடம்பூர் ராஜ் என்று ஒரு பைத்தியக்காரன், கலைஞருக்கு இவர்கள் பிச்சை போட்டார்களாம். இடத்திற்கு யார் சொல்லுகிறார்கள்? இந்த பொறுக்கி சொல்லுகிறான், கடம்பூர் ராஜ் என்ற பொறுக்கி தமிழ்நாட்டில ஏதோ இவர்கள் தர்மாட்சி நடத்துவதை போல எங்களுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய தலைவனுக்கு இடமில்லை என்று சொன்ன பிறகு இரவிலே நீதிமன்றம் விழித்துக் கொண்டு விசாரித்தது யாருக்காக என்று சொன்னால் தலைவர் கலைஞருக்காக. விசாரித்து தன்னுடைய இடத்தை தானே சுயமரியாதையோடு பெற்றுக் கொண்டு சென்றவருடைய அந்த நினைவிடத்தை நோக்கி இவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த நாய்களுக்கு சுடுகாட்டிலே கூட இடம் கிடைக்காது. என்னுடைய தலைவனை பற்றி பேசுற எவனாக இருந்தாலும் அப்படித்தான் பேசுவேன். சட்டமன்றத்தில் பேசிப்பார் உன் நிலைமை. நான் நேருக்கு நேராக பேசுகிறேன். ஊழல் செய்தால் பதவி தருகிற ஆட்சி இந்த எடப்பாடி ஆட்சி. காரணம், அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் எல்லாரையும் காட்டி கொடுத்து விடுவார். எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ் இருந்து எல்லாரையும் காட்டி கொடுத்து விடுவார். ஆக இப்படிப்பட்ட ஒரு லஞ்ச ஊழல் மிக்க ஒரு அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய அமைச்சர் வீட்டிலும் காவல்துறை தலைமை டிஜிபியாக இருக்கிற ராஜேந்திரன் அவர்கள் இல்லத்திலும், ஓய்வு பெற்ற கமிஷனர் ஜார்ஜ் அவர்கள் இல்லத்தில், இன்னும் பல இல்லங்களில், பல வீடுகளில் சிபிஐ சோதனை நடந்த பிறகும் இந்த பதவியில இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கிறார்களே, இதை விட அவமானம் வருதும் கிடையாது. தமிழ்நாட்டிலே எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள், யாரும் இவ்வளவு கேவலமாக பதவியில ஒட்டி கொண்டிருந்ததில்லை. நான் அவரை தனிப்பட்ட முறையில பேசுவதாக கருதக்கூடாது. ஒரு டிஜிபி என்பவர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். தலைமை காவலர் என்பது அவர்தான். அவர் வீட்டிலேயே சிபிஐ ரெய்டு, அவர் கையில் இருக்கிற செல்போனையே பறிக்கிறார்கள், அவர் வீட்டு டெலிபோன் ஒயரை கட் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு வேறு ஏதாவது உண்டா? இந்த அவமானத்துக்குள்ளான டிஜிபி இன்னும் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி கழகத்தை நடத்தப் போகிறோம் என்றிருந்த நிலையில் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று நம்முடைய தளபதி கழக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு தலைவர் கலைஞராக நமக்கு இன்றைக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறுகிற முதல் ஆர்ப்பாட்டம் இது. பல கட்சிகள் இன்றைக்கு நாட்டிலே கூட்டங்கள் நடத்துகிறார்கள், ஆனால் திராவிட கழக முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 65 மாவட்டத்திலும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை சேர்க்கிற இயக்கம் திமுக என்பதிலே இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பல பேர் கூட்டத்தை கூட்டுவதற்காக 10 மாவட்டம், 15 மாவட்டத்தை சேர்த்து கூட்டத்தை காண்பித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாவட்டம், சென்னையில் இருக்கிற 1/4 பகுதி இது. இங்கேயே இவ்வளவு பேர் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை எப்படி தலைவர் கலைஞர் வளர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, ஆட்சி என்று சொல்வதை விட இது ஒரு காட்சி. ஏதோ விபத்திலே முதலமைச்சரான ஆகிவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. எப்படியோ வந்தவர் எம்எல்ஏக்களை எல்லாம் சஸ்பெண்ட் செய்ததுக்கு பதிலாக டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீதிமன்றத்தின் துணையோடு இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறவர். ஏதோ தன் திறமையினால் ஆட்சியிலே அவர் இல்லை, சென்னை உயர் நீதிமன்றத்தின் தயவிலே அவர் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் கொள்ளையடிப்பதிலே முதலிடத்தில் இருக்கிறார். எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு சொந்தமான அவர் வகித்து வருகிற ஐவேஸ், பிடபிள்யூ போன்ற இலாக்காக்களில் ஊழல் எவ்வளவு நாற்றம் அடிக்கிறது என்பதை இன்றைக்கு உயர்நீதிமன்றமே பட்டியலிடுகிறது. உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கறிஞர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சமீபத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். பல்லாயிரக்கணக்கான கோடி டெண்டரிலே ஊழல் என்று முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். உடனடியாக தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இது குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் கோர்ட்டில். லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை அது. எப்படி இவரை மீது நடவடிக்கை எடுக்கும்? ஆகவே
இதிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். ஆனால் உயர் நீதிமன்றமே சொல்லுகிறது, நீங்கள் என்னென்ன டெண்டர் விட்டீர்களோ அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு வாருங்கள், பார்ப்போம், விசாரிப்போம் என்று. அந்த அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு கொள்ளையர்களின் ஆட்சியாக சட்டமன்றத்திலே 110 பேரை வைத்துக் கொண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மந்திரிகள் யாரும் இவர் கட்டுப்பாட்டிலே இல்லை, இருந்திருந்தால் இவ்வளவு அவமானங்களை இந்த நாடு சந்தித்திருக்கார். குட்கா ஊழல் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய தளபதி சட்டப்பேரவையிலே கொண்டு போய் தடை செய்யப்பட்டிருக்கிற குட்கா மிக எளிதாக கிடைக்கிறது, கடைகளிலே கிடைக்கிறது, லஞ்சம் வாங்கி கொண்டு விற்கிறார்கள் என்று சட்டமன்றத்தில் அவர் உட்பட நான் உட்பட எடுத்து காண்பித்தோம். எதற்காக? ஒரு காவல்துறை வைத்திருக்கிற ஒரு அமைச்சர் முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார், இந்த பொருளை ஒழிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காண்பித்தால் விற்கக்கூடாத ஒரு பொருளை சட்டமன்றத்தில் எப்படி கொண்டு வந்தீர்கள் என்று எங்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். பிறகுதான் இதுல ஏதோ மர்மம் இருக்கிறது, ஆகவே இதை விடக்கூடாது என்று இளைஞர்களையும் மாணவர்களையும் இன்றைக்கு சமுதாயத்திலே சீரழித்துக் கொண்டிருக்கிற அந்த போதை, இவர்களை காப்பாற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் லஞ்சம் வாங்குகிற அரசை மாத்திரமல்ல, சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களையும் காப்பாற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதிலே ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று என் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது தலைமைச் செயலாக இருக்கிற கிரிஜா வைத்தியநாதன் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்ற ஒரு வழக்கில் குட்கா சம்பந்தமாக வருமான வரித்துறை அனுப்பிய கடிதம் எங்களுக்கு வரவே இல்லை என்று சொன்னார். வருமான வரித்துறை குட்காவில ஒருவரை கைது செய்து வருமான வரித்துறை ஒருவரை விசாரணையிலே கைது செய்கிறார்கள். அவர் விசாரணையிலே சொல்கிறார், மாதவராவ் என்கிறவர், இந்த குட்காவிலே நான் பழைய கமிஷனராக இருந்த ஜார்ஜ், இப்பொழுது டிஜிபியாக இருக்கிற ராஜேந்திரன், அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர், இவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்திருக்கிறேன் என்று நான் சொல்லவில்லை, மாதவராவே சொல்லி அது இன்கம் டாக்ஸில் பதிவு செய்யப்பட்டது. இன்கம் டாக்ஸ் என்பது வருமான வரி மாத்திரம் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இது போன்ற லஞ்ச ஊழல் புகார்களை உள்ள பிரச்சனைகளை அந்தந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆக அப்படித்தான் தலைமைச் செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்பி இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதை எடுத்து வைத்துக் கொண்டு சாதாரண கான்ஸ்டபிள், சாதாரண ஏட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். பிறகுதான் இது விசாரணையில் இன்கம் டேக்ஸ் அனுப்பிய கடிதம் எங்கே இருந்து கிடைத்தது என்று சொன்னால், ஜெயலலிதா மறைந்த பிறகு ஜெயலலிதா வீட்டிலே ஒரு ரைடு செய்தார்கள். அப்பொழுது சசிகலாவின் அறையிலே அந்த கடிதம் கிடைக்கப்பட்டது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இதற்கு உத்தரவிட்டது. அப்பொழுது உடனே இங்கு இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் இருப்பார், ஜெயக்குமார் என்ற ஒரு அமைச்சர், எல்லாவற்றிற்கும் துள்ளி கொண்டு வருவார். அந்த அமைச்சர் சொன்னார், நாங்கள் இதற்கெல்லாம் அப்பீல் செய்ய மாட்டோம், எங்கள் மடியிலே கனமில்லை, நாங்கள் அதை சந்திக்க தயார் என்று சொன்னார். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரை விட்டு வழக்கு போட்டார். அவருக்கு மாதம் ஒரு 40-50,000 ரூபாய் தான் சம்பளம், அவர் வழக்கு போடுகிறார் உச்ச நீதிமன்றத்தில். என்னென்ன சிபிஐ விசாரணை இதற்கு தேவையில்லை, அவருக்காக யார் வழக்கறிஞர் என்று சொன்னால், பிரபல வழக்கறிஞர் 10 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய முகுல் ரோஹித் என்பவர் அவருக்காக அங்கே வந்து வழக்காளுகிறார். உச்ச நீதிமன்றமும் சிபிஐ விசாரணை தான் நடத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு இவர்களுக்கு வந்துவிட்டது. பிறகுதான் ஒரு 2-1 மாதமாக இந்த பிரச்சனை அப்படியே இருந்த காலத்தில் சமீபத்தில் சிபிஐ போலீசார் தமிழகத்தினுடைய அமைச்சர் வீட்டிலும், காவல்துறை தலைமை டிஜிபியாக இருக்கிற ராஜேந்திரன் அவர்கள் இல்லத்திலும், ஓய்வு பெற்ற கமிஷனர் ஜார்ஜ் அவர்கள் இல்லத்தில், இன்னும் பல இல்லங்களில், பல வீடுகளில் சிபிஐ சோதனை நடந்த பிறகும் இந்த பதவியிலே இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கிறார்களே, இதை விட அவமானம் வருதும் கிடையாது. தமிழ்நாட்டிலே எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள், யாரும் இவ்வளவு கேவலமாக பதவியிலே ஒட்டி கொண்டிருந்ததில்லை. நான் அவரை தனிப்பட்ட முறையில் பேசுவதாக கருதக்கூடாது. ஒரு டிஜிபி என்பவர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். தலைமை காவலர் என்பது அவர்தான். அவர் வீட்டிலேயே சிபிஐ ரைடு,
அவர் கையில் இருக்கிற செல்போனையே பறிக்கிறார்கள், அவர் வீட்டு டெலிபோன் ஒயரை கட் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு வேறு ஏதாவது உண்டா? இந்த அவமானத்துக்குள்ளான டிஜிபி இன்னும் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் இங்கே முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் இந்த அரசும் தான் இதற்கு காரணம். அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் இப்பொழுதுதான் ரெய்டா, ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது ரெண்டாவது ரெய்டு. வருமான வரித்துறை ரெய்டு செஞ்சு 89 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்த அந்த ரசீதை கைப்பற்றினார்கள். பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருப்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் அவர் பதவியிலே தான் இருந்தார். இப்பொழுது சிபிஐ விசாரணை வந்த பிறகும் முதலமைச்சர் அவருக்கு அமைப்பு செயலாளர் என்ற பதவியை தருகிறார். எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்கள், ஊழல் செய்தால் பதவி தருகிற ஆட்சி இந்த எடப்பாடி ஆட்சி. காரணம், அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் எல்லாரையும் காட்டி கொடுத்து விடுவார். எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ் இருந்து எல்லாரையும் காட்டி கொடுத்து விடுவார். ஆனா இப்படிப்பட்ட ஒரு லஞ்ச ஊழல் மிக்க ஒரு அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குட்காவிலே மாத்திரமல்ல, இங்கே ஆர்ப்பாட்டத்திலே முழங்கினார்களே, சத்துணவிலிருந்து எல்லாவற்றிலுமே இங்கே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கூட சொல்கிறேன், சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஜெயலலிதா நினைவிடம் இப்பொழுது இங்கே கட்டப்பட இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது தலைவர் நினைவிடத்திற்கு அடிக்கடி சென்று வருகிற காரணத்தினால் அந்த நினைவிடம் கட்டுவதற்கு 56 கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. டெண்டர் எடுத்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர். அதில் ஏறத்தாழ 20 கோடி ரூபாய்க்கு மேலே கமிஷனை பெற்றிருக்கிறார் என்ற செய்தி வருகிற போது நிச்சயம் எதிர்காலத்தில் அந்த டெண்டர் எடுத்தவர் நிச்சயம் அதற்கான பதிலை சொல்லக்கூடிய நேரம் வரும். ஆகவே இப்படி ஒரு இது ஒரு தொகுதியில என்னுடைய தொகுதியில இது நடைபெற்றிருக்கின்ற சொன்னால் தமிழ்நாடு முழு எத்தனை 1000 கோடிகளை இவர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள். அதனால்தான் தளபதி விழுப்புரம் மாநாட்டிலே சொன்னார், இவர்களை எல்லாம் கம்மி என்கிற காலம் வெகு விரைவிலே வரும் என்று சபதம் எடுத்தார்கள். ஆக இப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது நேற்றைக்கு ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார், இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே அது வெளிவந்திருக்கிறது, கடம்பூர் ராஜ் என்று ஒரு பைத்தியக்காரன் இந்த கலைஞருக்கு இவர்கள் பிச்சை போட்டார்களா இடத்திற்கு. யார் சொல்லுகிறார்கள்? இந்த பொறுக்கி சொல்லுகிறான், கடம்பூர் ராஜ் என்ற பொறுக்கி. தமிழ்நாட்டில் ஏதோ இவர்கள் தர்மாட்சி நடத்துவதைப் போல எங்களுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய தலைவனுக்கு இடமில்லை என்று சொன்ன பிறகு இரவிலே நீதிமன்றம் விழித்துக் கொண்டு விசாரித்தது யாருக்காக என்று சொன்னால் தலைவர் கலைஞருக்காக. விசாரித்து தன்னுடைய இடத்தை தானே சுயமரியாதையோடு பெற்றுக்கொண்டு சென்றவருடைய அந்த நினைவிடத்தை நோக்கி இவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த நாய்களுக்கு சுடுகாட்டிலே கூட இடம் கிடைக்காது. என்னுடைய தலைவனை பற்றி பேசுற எவனாக இருந்தாலும் அப்படித்தான் பேசுவேன். சட்டமன்றத்தில் பேசிப்பார் உன் நிலைமையை நான் நேருக்கு நேராக பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் கிள்ளுக்கரி என்று நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். விரைவில் இப்பொழுது ஒரு 18 MLA தீர்ப்பு வர இருக்கிறது. அதான் சொன்ன நீதிமன்றத்தால் இந்த ஆட்சி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஏதோ திருவாரூர் திருப்பரங்குன்றத்து இடைத்தேர்தல் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 234 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும், 2 தொகுதிக்கு வராது. ஏன்னா இந்த தீர்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நாடு. ஆகவே இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்த அமைச்சர்கள் இருக்கிற இடம் தெரியாது. இவர்கள்லாம் வாக்கு கேட்டு வீதியிலேயே நடமாட முடியாது. காரணம், தலைவர் கலைஞருக்கே இடமில்லை என்று சொன்னவர்கள் இந்த நாட்டில் இடமில்லை என்று சொல்லி மக்கள் நிராகரிக்கிற காலம் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது என்று சொன்னால், நாங்கள் சொல்வதை விட நீதிபதி சொல்கிறார், கும்பகர்ணனை போல தூங்கி கொண்டிருக்கிறாரு, எழுந்திருங்கள் என்று நேற்றைக்கு ஒரு நீதிபதி ஒரு வழக்கிலே சொல்லுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லல, ஒரு நீதிபதி சொல்லுகிறார், கும்பகர்ணனை போல தூங்கி கொண்டிருக்கிறீர்களே என்று. ஆக இந்த அரசு விழித்துக் கொண்டிருக்கவில்லை. ஒரு வேலை செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குவது, கொள்ளையடிப்பது, இருக்கிற எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வது என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சில நாட்கள் தான், இனிமேல் மாதம் கூட கிடையாது, சில நாட்கள் தான். காவல்துறையில இருக்கிற எல்லா அதிகாரிகளும் இன்றைக்கு நல்ல அதிகாரிகளை தான் இருக்கிறார்கள். ஆனால் தலைமையில் இருக்கிற தலைமை அதிகாரியும் தன்னுடைய தவறை உணர்ந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி அவர் ராஜினாமா செய்ய மறுப்பாரே ஆனால் உள்ளபடியே சொல்கிறேன், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி பதவி நீடிப்பு என்பது டிஜிபியாக அவர் வந்தது எப்பொழுது தெரியுமா? 12:00 அவருடைய பதவி முடிகிற போது 11:30 அவருக்கு பதவி நீடிப்பு தருகிறது இந்த அரசாங்கம். ஏதோ இந்திய நாட்டுக்கு இரவிலே சுதந்திரம் வந்தது போல இவருக்கு இரவிலே பதவி நீடிப்பு தருகிறார்கள்.
ஆனால் பதவி நீடிப்புல இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல. என்ன கைட்லைன்ஸ்னா, எந்த புகாருக்கும் ஆளாகாதவர்கள் தான் பதவியில் இருக்கலாம் என்று. ஆனால் இவர் அப்பொழுதே குட்கா ஊழலிலே புகாருக்கு உள்ளானவர். மாதவராவுடைய வாக்குமூலத்திலே இவர் குட்கா ஊழலிலே புகாருக்கு உள்ளானவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் பதவியில நீடித்திருக்கிற வந்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. ஆனால் பதவி சுகம் யாரை விட்டது? வந்த இப்பொழுது வீடு சோதனையிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட பதவி விட்டு போகவில்லை. ஆனால் அவருக்கு சம்மன் அனுப்புவார்களே, ஆனால் அந்த சம்மன் அனுப்பினாலே அவர் பதவி விட்டு போக வேண்டும். அப்படி போகவில்லை சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டிலே உடனடியாக நானே வழக்கு போட்டு அவர் வீட்டுக்கு அனுப்புவதற்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸ் இருக்கு. எந்த வழக்கிலும் சிக்காதவர் தான் அங்கே இருக்க வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர் தான் டிஜிபியாக, அதுவும் பணி நீடிப்பில் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. அது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் அவமானப்பட்டுத்தான் போக வேண்டும் என்று இருந்தால் அதை யார் தலையெழுத்து? வேற வழி கிடையாது. இவர்களெல்லாம் இன்னும் விரைவில் இப்பொழுது பாரதத்திலே பிரதமராக இருக்கிற மோடி அவர்களுடைய தயவிலே இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரே இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் ஆட்சி இருக்கிறது. அவர் அடித்த புழுது சாதாரண புழுது இல்லை. எல்லார் வீட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் எடுத்து போடுறேன். 15 லட்சம் போடுறதில்லை, எல்லார் பாக்கெட்ல இருந்து பணத்தை பிடிங்க போயிட்டார். டாலர் மதிப்பை பாதியாக குறைப்பண்ணார். இன்னைக்கு அமெரிக்க டாலர் விண்ணை மூட்டை 72 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை கிட்டத்தட்ட இவர் ஆட்சியில் 30 ரூபாய்க்கு மேலே ஏறி போச்சு. எல்லாமே ஏறி போச்சு. நோட்டை மாத்திரம் சொல்லி அவங்க நோட்டை மாத்திக்கிட்டாங்களே தவிர, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் பணம் இன்றைக்கு கையிருப்பு இல்லாமல் நிலைக்கு ஆளாகி வியாபாரிகள் இன்றைக்கு நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க. ஆக மத்தியில் இருக்கிற ஒரு லஞ்ச ஆட்சியையும், மாநிலத்தில் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு முட்டாள்களின் ஆட்சியையும், ஒரு துக்ளக் தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியையும் விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லித்தான் திமுக இன்றைக்கு தமிழகமும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் வெற்றிகரமாக முடியும், கண்டிப்பாக. இந்த போராட்டம் தமிழகத்திலே இருக்கிற மூளை முடுக்குகள் எல்லாம் நடக்கிற காரணத்தினால் இந்த போராட்டத்தின் மூலம் மக்கள் கவனம் திசை திரும்பும். தமிழகத்தில் இருக்கிற இந்த ஆட்சியை விரைவில் சட்டப்படி வெளியேற்றுவோம். ஆட்சியை வெளியேற்றுவது என்று சொன்னால் சில நிமிடங்களில் வேறு வழியாக வெளியேற்ற முடியும். ஆனால் நாம் யாரையும் எந்த வித தயவையும் நமக்கு தேவையில்லை. சட்டப்படி தீர்ப்பு வரட்டும். தீர்ப்பில் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரும். எப்படி பெங்களூர் கோர்ட் ஒரு நல்ல தீர்ப்பு தந்து இன்றைக்கும் ஜெயலலிதா என்று சொன்னால் ஊழல்வாதி என்று சொல்லுகிற அளவிற்கு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் யாரை புதைத்திருக்கிறார்கள் கடற்கரையில் அங்கே ஜெயலலிதா ஊழலை செய்திருக்கிறவரை தான் புதைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பெயர் இருக்கிறவர் போது நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டு அல்ல, நீதிமன்ற தீர்ப்பு அது. அதுபோல நீதிமன்றம் விரைவில் 18 MLAக்களுக்கான தீர்ப்பை தர இருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு மக்கள் முடிவுபடி நம்முடைய தளபதி முதலமைச்சராக விரைவில் கோட்டைக்கு வந்து இந்த ஆட்சியில் தவறு செய்கிற அத்தனை அதிகாரிகள் மீதும், இந்த ஆட்சியில் தவறு செய்திருக்கிற அத்தனை அமைச்சர்கள் மீதும் உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அதற்கான ஆதரவை பொதுமக்கள் தர வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது முதற்கட்டம்தான். அடுத்தடுத்து உடனுக்குடன் தலைமை அறிவிக்கிற அத்தனை போராட்டங்கள் மூலமாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த அத்துணை மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.